அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜியின் அன்பு வணக்கம் இன்றைய தலைப்பு குல்கந்து ரோஜாவின் பயனும் சிறப்புகளும் குல்கந்து ரோஜாவானது நம்முடைய மனித உடலுக்கு இரத்த சுத்திகரிப்பு இதயம் மற்றும் நுரையீரல் ஆகிய முக்கிய மூலகங்களை நல்ல முறையில் வைத்து கொள்வதன் காரணமாக அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்திய பாரம்பரியத்தில் குல்கந்து ரோஜா என்று சொல்லக்கூடிய இந்த ரோஜாவை பயன்படுத்தாதவர்களும் அறியாதவர்களும் இருக்கவே முடியாது அவ்வளவு அதி அற்புதமான சக்தி கொண்டது குறைவான விலையில் அதிகமான சக்தி கொண்ட பொருள்கள் என்றால் இந்த குல்கந்து ரோஜாவை கூறலாம் இந்த குல்கந்து ரோஜாவானது இந்தியா முழுவதிலும் தோட்டத்தில் வளர்க்கப்படுகிறது மலர்கள் அனைத்தும் மருத்துவ பயன்மிக்கவை துவர்ப்பான நல்ல மருந்து இது சர்க்கரையையும் சம பங்கையில் சேர்த்து இந்த ரோஜாவை குல்கந்து என்று ஒரு லேகியத்தை தயார் செய்து அதை தினமும் நாம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அறிந்து வந்தாலே நம்முடைய இரத்த சுத்திகரிப்பாவது மட்டுமல்லாமல் தேகமானது போசாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்வான நிலைக்கு சென்றுவிடும் அவ்வளவு அற்புதமான தன்மை கொண்டது இது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து எடுக்கக்கூடிய வடிநீரானது ரோஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய பன்னீர் என்று அழைக்கக்கூடிய பொருளாக இது பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாட்டர் இந்த நீரானது கோயில் விசேஷங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய பூஜைகளாக இருந்தாலும் சரி இன்னும் எங்கு எந்த ஒரு மங்களகரமான காரியங்கள் என்று நடந்தாலும் அவை அனைத்திற்கும் இந்த ரோஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய ரோஜாவினுடைய நீரானது மிக முக்கியமாக பயன்படுகிறது மேலும் இது கடைகளில் விற்கக்கூடிய ரோஸ் வாட்டர் என்பது எந்த அளவிற்கு உடையதாக இருக்கும் என்று சொல்ல முடியாது எனவே நாம் இந்த ரோஸ் வாட்டரை தயாரிப்பது மிக மிக எளிமையான விஷயம் சுமார் பத்து அல்லது இருபது பூக்களை நாம் சுத்தமான தண்ணீரில் போட்டு ஒரு பத்து நிமிடம் கொதிக்க வைத்து அந்த இதழ்களை எடுத்து விட்டாலே அதுதான் நமக்கு ரோஸ் வாட்டர் என்று அழைக்கக்கூடிய அற்புதமான பன்னீர் இது நாம் பூஜைகளுக்கு இந்த ரோஸ் வாட்டரை பச்சை கற்பூரம் மற்றும் வெட்டி வேர் சிறிதளவு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இந்த ரோஸ் வாட்டரை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய பூஜையானது நூறு சதவீதம் முழு திருப்தியாக இருக்கும் அதாவது பூஜையில் எந்த ஒரு பின்னமும் இருக்காது கடைகளில் விற்கக்கூடிய ரோஸ் வாட்டர்கள் அவ்வளவு உண்மைத்தன்மையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்த ரோஜா சென்ட்டு என்று விற்கக்கூடிய சென்ட்டுகளை நீர்களில் கலந்து அதை ரோஸ் வாட்டர் என்று எவ் விற்று விடுகிறார்கள் எனவே நாமே இந்த ரோஸ் வாட்டரை ஒரு முறை ஒரு லிட்டர் இரண்டு லிட்டரை காய்ச்சி வைத்துக்கொண்டால் இந்த நீரானது சுமார் ஆறு மாதங்களுக்கு கெடாமலும் இருக்கும் அதே சமயத்தில் நம்முடைய பூஜையில் பயன்படுத்தும் போது மிக உன்னதமான உயர்வான நிலையையும் இருக்கும் அவ்வளவு அற்புதமான தன்மை கொண்டது இந்த ரோஜாவினுடைய சிறப்பு அதனுடைய வேதிப்பொருள்கள் அதிகமாக இருப்பதுதான் காரணம் இதில் சிட்ரோன் எல்லம் நீரால் ஜெரானியால் பீட்டாஃபைனில் எத்தனால் யூஜினால் மெதில் யூஜினால் அங்கக அமிலங்கள் குளோரோஜினிக் அமிலம் டேனின் ஜைனின் ஜைனிட்டின் கோர்செட்டில் கரோட்டின் சர்க்கரைகள் லைகோபின்கள் பீமசாத்தின் சியாசாந்தின் சாந்தோஃபில் டாராசாந்தில் இஸ்டமாஸ்டின் பீட்டா ரோஸ்டிடால் கோர்செட்டில் காம்பரால் ஆல்ஃபா பீட்டா காமா டாமாஸ்கோன்கள் இவை அனைத்தும் இப்படிப்பட்ட வேதிப்பொருட்கள் நிறைய இருக்கிறது இவ்வளவு வேதிப்பொருள் கொண்ட ஒரே பொருள் இந்த ரோஜா மட்டும்தான் அதனால் தான் இதற்கு ஒரு தனி சிறப்பு பூஜைகளில் பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்வான தன்மையை கொண்டு வருவது இந்த காரணத்தினால்தான் இதனுடைய வேதி இருப்பதன் காரணமாகத்தான் எனவே நீங்கள் இந்த ரோஜாவை குல்கந்து மற்றும் ரோஸ் வாட்டருக்கு பயன்படுத்தி அதாவது உண்மையான பொருள்களை குறைவான விலையில் நம்மாலேயே தயாரித்து கொள்ள முடியும் இது மிக மிக எளியா எளிமையான விஷயம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்